ராசிக்கு உண்டான தெய்வத்தை சொல்கிறதுக்கே 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுற இது உண்டு. இப்படிலாம் இருக்குது. இப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரர் துர்க்கைங்கிறது சாதாரணமாக உங்களுக்கு புத்தகத்திலேயே கூட போட்டிருப்பாங்க. பழைய ஜோதிட நூல்களில் ராசிக்கு உண்டான தெய்வம்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வர்ண பெருமாள் அப்படிங்கிற காஞ்சிபுரம் நம்ம கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு கன்னிராசிங்கிறது புதனுடையது. அந்த புதனுங்கிறது பச்சை, கன்னிராசி பெருமாள் வீட்டை குறிக்கும். அந்த பெருமாள் வீட்டை கூட பச்சை வர்ண பெருமாள் காஞ்சிபுரம். கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்க இந்த நீங்கள் பிறந்த கிழமையில் அல்லது புதன்கிழமையில் பச்சை வர்ண பெருமாள் காஞ்சிபுரத்தில் போய் விட்டு அவங்கள தரிசனம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு உண்டான தீராத கஷ்டம், உங்களுக்கு எது கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது தீரும். மாதா ஒரு முறை போனால் நல்லது அப்படி இல்லாட்டி வருட ஒரு முறை நீங்கள் போகணும். கம்பல்சரி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் ஒன்று. அதுக்கடுத்து பட்டீஸ்வரன் துர்க்கிட்ட போயிட்டு உங்களுக்கு புதன் நீங்கள் பிறந்த கிழமை அல்லது புதன்கிழமையில் போயிட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் ஒன்று. அதுக்கடுத்து மூலிகை பேர் வைக்கிறதா இருந்தால் உங்கள் எங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் நிறைய பேர் மூலிகை வச்சுக்கிறது, எந்த தாயத்தில் அந்த மாதிரி மூலிகை போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் பழக்கம். அப்படி இருந்தால் துளசியோடைய வேர் எடுத்து நீங்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்திரம் ஏதாவது பாக்கெட்டில் பர்ஸில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுதர்சன எந்திரம் நீங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாகும். இது எப்பயுமே வந்து நீங்கள் இந்த சுதர்சன எந்திரம்லாம் வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா கன்னிராசிக்கெலாம் திருஷ்டி தோஷம் எப்பயுமே இருக்கும், காரியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து மந்திரம் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கிறது ஓம் ஐயம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நமக, ஓம் ஐயம் ஸ்ரீம் ஸ்ரீம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் தினசரி 108 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லியிருப்பேன் 108 போட்டிருப்பேன் சொன்னால் போதும். சப்போஸ் இந்த எந்திர வழிபாடு பண்ணால் மட்டும் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி ஏதாவது வழிபாடு பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நைவேத்தியம் படைக்கணும். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதை படைச்சிக்கங்க. வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கிறதோ, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கல்கண்டு வைக்கிறதோ, பேரிசம்பளம் வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எந்திர வச்சு பூஜை பண்ணிங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுங்கள் நல்லது. மிதுன கன்னிராசி கன்னிராக்கணத்துக்காரங்க கம்பல்சரி இந்த தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த எந்திர மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகும் சரிங்களா. அடுத்தது துளாராசி.